இளம் இதயம் காப்போம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து நாங்களும் லயோலா காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாரம்பரிய முறையில் வந்து இந்த விழிப்புணர்வு பண்ணணுன்றதுக்காக தெருக்கூத்து ஆடல் பாடல் முறையில் நாங்கள் வந்து இதை கொண்டு வரணும், பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கோம். பொதுவாக வந்து இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இளைஞர்கள் செய்யும்போது இது மிக சிறப்பாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பேசிக்கலி ஹார்ட் அட்டாக் எதுக்கு நினச்சிட்ருக்கோம்னா இந்த குடிக்கிறது ட்ரிங்க்ஸ்னால தான், பட் மோஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ்னாலையும் வருது. அதையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்றைக்கி பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக வந்து எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும். தனியாகவே இருந்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி உங்களுக்கு பல இது போவோம். அப்புறம் யாரும் உங்களுக்கும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் யாருக்கும் இருக்க மாட்டீங்க, அவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஹார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 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 தூங்க மாட்டேங்கிறோம் சரியா, 1000 வேலை இருக்குது, பட் இதய துடிப்பு நின்றுச்சுன்னா உயிரே போயிடும். ஸோ ஹார்ட் பார்த்துக்கிறதுல கேர்லெஸ்ஸாக இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் ரெகுலராக ஹார்ட் செக்அப் போய் ஹார்ட்டை பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கேப்சன். பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஆக்சுவலி யங் ஏஜ் பசங்க நிறையா வருது. ஸோ இது காமனாக எடுத்து பண்ணுற பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ரொம்ப தேங்க்யூ, அண்ட் லோயலா காலேஜ் தேங்க்ஸ், தேங்க்யூ. என்னை மாதிரி பசங்கள்லாம் நார்மலாக நினைக்கிறது வந்துட்டு நமக்கு ஒன்றும் செய்யாது, நமக்கு ஹார்ட் பிரச்சனை வராது அப்படி நம்ம எப்படி சொல்ல நார்மலாக நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ வந்து 25 வயசு 30 வயசு அப்படி நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.